எல்லாருக்கும் வணக்கம். சித்ரா, சித்து இவங்களோட இழப்புங்கிறது வந்து அவங்க ஃபேமிலிக்கும் சரி, சின்னத்திரைக்கும் சரி, பெரிய திரைக்கும் சரி, ஏன்னா அவங்க பெரிய திரையில் படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பெரிய திரைக்கும் சரி, அவங்களோட ரசிகர்களுக்கும் சரி, குறிப்பாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலிக்கும் சரி, மிகப்பெரிய இழப்பு. அதை வந்து மறுக்கவே முடியாது. கண்டிப்பாக வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் 2 வருஷம் அவங்க கூட ட்ராவல் பண்ணோம். அந்த ட்ராவலில் நாங்கள் நிறைய பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கோம், அவங்களோட சுகதுக்கங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பட் தென் இதையும் நம்ம கடந்து போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அவங்கள பற்றி சொல்லும்போது, அவங்க ரொம்ப 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 போல்டான ஒரு பர்சன். யாராவது அவளை அடித்தா அவள் திருப்பி அடிச்சிருவா, அந்தளவுக்கு அவள் ரொம்ப போல்டான ஒரு பர்சன். அவள் வந்து இந்த மாதிரி சூசைட் பண்ணா அப்படிங்கிறது வந்து சத்தியமாக என்னால் நம்பவே முடியல. பிகாஸ் வந்து நாங்கள் எங்கன்னா வெளியில் போனால் கூட யாராவது ஏதாவது சொன்னால் எதிர்த்து பேசுவாள். நான் கூட வந்து சில டைமில் வந்து பயப்படுவேன், வேண்டாம் வேண்டாம் எதுக்கு சண்டை விட்டுரு அப்படின்லாம் நான் சொல்லுவேன். ஆனால் அவள் வந்து கேட்கவே மாட்டாள். அப்படி எதுக்கு வந்து நம்ம விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசுவாள், தப்பை வந்து கரெக்டாக தட்டி கேட்பா. அந்த மாதிரியான ஒரு பொண்ணு. அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படிங்கிறது வந்து எங்களால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. லாஸ்ட் நாள் கூட வந்து அவள் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தா. நீங்கள் அந்த ஸ்டார் மியூசிக் எபிசோட் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கிளம்பிகிட்டு இருந்தப்போ கூட வந்து இந்த தோடு போட்டுக்கலாமா, இந்த மாதிரி நான் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்குவா, இந்த ட்ரெஸ் தான் நான் எடுத்திருக்கேன், நீ என்ன கலர் காம்பினேஷன் போடுற, இந்த மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்டுக்கிட்டு நாங்கள் நிறைய ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு தாட் வந்து அவளோட மைண்டில் இருக்குது. ஒருவேளை இருந்திருக்குமோ அப்படிங்கிறது கூட எங்களுக்கு தெரியலை. ஏன்னா ஒரு ஜாலியாக, ஒரு பாசிட்டிவாக இருக்கிற பொண்ணு சூசைட் பண்ணிக்க போகிறா. இன்னொரு ஒரு மணிக்கு நாங்கள் கிளம்புறோம், ஒரு 2.5 மணிக்கு அவள் சூசைட் பண்ணிக்க போகிறா அப்படிங்கிறது வந்து அவளோட ஃபேஸில் தெரியவே இல்லை. அதுக்கான எந்த விதமான ஒரு கலக்கம் கூட அந்த ஃபேஸில் இல்லை. அவ்வளோ தெளிவாக இருந்தா அவள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்கிறது வந்து எங்களால் நம்பவே முடியல. நீங்கள் அந்த ஸ்டார்ட் மியூசிக் எபிசோடு பார்த்தீங்கனாலே தெரியும் அவள் எவ்வளோ ஜாலியாக இருக்கான்னு. ஸோ கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு மணிக்கு முடிஞ்சுது. நான் வீட்டில் போய் படுக்கிறதுக்கு ஒரு 3:00 ஆகிடுச்சு. மார்னிங் கம்பமீனாக்கா ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு, இந்த மாதிரி வந்து சித்ரா சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு. என்னால் நம்பவே முடியல. தூக்க கலக்கம் வேறு, நான் தான் தப்பாக கேட்குறேன்னா அப்படின்ட்டு 2-3 வாட்டி வேறு கேட்டு அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நியூஸ் போட்டு பாருங்கன்னா எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை. சரி ஓகே. அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவள் இல்லை நம்ம கூட அப்படின்னு. பிகாஸ் அவள் செஞ்ச ஒவ்வொரு விஷயங்கள், ஒரு ஆர்டிஸ்ட்னால் எப்படி இருக்கணும், ஒரு ஹியூமன் பீயிங்னால் எப்படி இருக்கணும், அடுத்தவங்க கூட எப்படி பேசணும், எவ்வளோ கரெக்டான லிமிட்டில் பேசணும், இது எல்லாமே வந்து அவகிட்டேருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அப்படி தான் சொல்லணும், நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு வாட்டி வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஹேமாவுக்கும் சித்ராவுக்கும் வந்து பெரிய சண்டை, ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க, வீடியோஸ் போட மாட்டாங்க, ஃபோட்டோஸ் போட மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லி. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. எல்லார் குடும்பத்துலேயும் வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே, எல்லா குடும்பத்துலேயுமே சண்டை சச்சரவுகள் இருக்கும். எங்களுக்குமே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. பட் அது ஒரு 2-3 நாளில் சரியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பெருசாக அந்த ஃபோட்டோலேயோ இதுலேயோ வீடியோலேயோ வந்து ஈடுபாடு காமிச்சிக்கல, அதுதான் உண்மை. ஸோ இது வளர்ந்துக்கிட்டு வந்ததுனால தான் சரி ஓகே, அது வந்து திருப்பி நம்ம ரீயூனியன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டார்ட் மியூசிக்கில் நம்ம நிறைய வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம், பூமரங் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறேன். அண்ட் ஃபோட்டோவும் உங்களுக்கு நான் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத ஒரு விஷயம். எங்கள் செட்டில் வந்து எங்கள் எல்லார் மேலேயும் அவள் எவ்வளோ லவ் வச்சுருந்தாங்கிறது வந்து இங்கே செட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், வெளியிலேருந்து நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அண்ட் என்னோட டெலிவரிக்கு முன்னாடி, அதாவது வளைகாப்பு சீக்வன்ஸ் அப்போது எனக்கு வந்து ஒரு ஃபேக் பெயின் வந்துச்சு.
ஸோ அப்போது நான் வந்து ஃபீல் பண்ணி அழுதனோ இல்லையோ, அவள் பயங்கரமாக டென்ஷன் ஆகி என்னை தூக்கிட்டு போய் உட்கார வச்சா. நீங்கள் வந்து ஸ்டார்ட் மியூசிக் ப்ரோக்ராம்லலாம் பார்த்துருப்பீங்க, என்னை தூக்கிட்டு போகிறது அந்த மாதிரி வந்து அவ்வளோ பெரிய வயிறு, தூக்கிட்டு போய் என்னை உட்கார வச்சு விசிறியெல்லாம் வச்சு விசிறி விட்டு, ஒன்றும் இல்லை கூலாயிரு ஒன்றும் ஆகாது அப்படியெல்லாம் அவ்வளோ பாசிட்டிவாக பேசின பொண்ணு. அந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லி, இந்த ஏழு வகையான சாப்பாடு செய்வாங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு, ஸோ அந்த மாதிரி எனக்கு சாப்பாடு செஞ்சுட்டு வந்து கொடுத்தா, எனக்கு மட்டும் இல்லை செட்டுக்கே யூனிட்டுக்கே சாப்பாடு போட்டா, ஹேமாக்காக வந்து நான் இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து அவளை நினைக்க நினைக்க என்னால் மறக்க முடியாத விஷயங்கள். ஏன்னா அவள் எப்போவுமே வந்து அடுத்தவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சேடாக இருக்கணும்னு யோசிக்கவே மாட்டாள். நான் ஏதாவது சேடாகி உட்காந்துருந்தா கூட, ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தேன்னா கூட வந்து ஏதாவது சொல்லி அப்படியே வந்து நம்மளை பாசிட்டிவ் ஆக்கி சிரிக்க வச்சுட்டு போயிடுவாள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க அப்பா, அவங்க அம்மாவுக்கு, அவங்க ஃபேமிலிக்கு, அவளோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம்தான். இது எப்படி வந்து டேக்கிள் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ப்ராக்டிக்கலாக யோசித்தோன்னா இதுலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளில வந்து தான் ஆகணும். பிகாஸ் நானே வந்து ரொம்ப அழுது புலம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, குழந்தை இருக்கு உனக்கு, ஸோ நீ இந்த மாதிரி இருக்கிறது வந்து அவனுக்கு நல்லது கிடையாது, சைக்கலாஜிக்கலாக அவன் ரொம்ப அஃபெக்ட் ஆவான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னை நானே தேத்திக்கிட்டு அதுலேருந்து வெளில வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் 15 நாள் வந்து நாங்கள் ஷூட்டில் இருக்கோம். அப்போது ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் வந்து நாங்கள் எல்லாருமே ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஒரே ஃபேமிலியாக இருக்கோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவளோட நினைவுகள் வந்து எங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். எந்த ஒரு இடத்த பார்த்தாலும் அவள் அங்கே நின்று ஃபோட்டோ எடுப்பான், இங்கே நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பான்னு ஒவ்வொரு நினைவுகளும் எங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். என்ன பண்ணுறது, அதை வந்து அழகான மெமரிஸாக நாங்கள் எடுத்துக்கிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஸோ கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. என்ன எனக்கு ஒரே ஒரு கஷ்டம்னா, கடைசி வரைக்கும் அவள் என் குழந்தைய பார்க்காமலே போயிட்டா, பாப்பா நல்லிருந்து பார்த்துக்கிட்டு இருப்பா எல்லாத்தையும். ஸோ லைஃப்பில் இதையும் தாண்டி நம்ம மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கணும். அவளோட ஃபோட்டோஸ், அவளோட வீடியோஸ் எல்லாமே வந்து நம்மளோட அழகான மெமரியாக நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சித்ராவோட வாழ்ந்த நாட்கள், இப்போ சித்ரா மெமரிஸோடு நம்ம வாழ போகிறோம். அவள் எங்கே இருந்தாலும் அவளோட நினைவுகளோடு நம்ம வாழ பழகிக்கலாம். அவள் இப்போ இருக்கிற இடத்துல நிம்மதியாக இருக்கட்டும்.